ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 MM சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதமின் மகளை நடிகர் கமல் வந்து என்ன செஞ்சார் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுக்காக தான் கௌதமி கமலை விட்டு பிரிஞ்சார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 to 13 வருஷம் வரைக்கும் ரெண்டு பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு வந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, மகளுடைய பிரச்சனைக்காக கௌதமி கமலை விட்டு பிரிஞ்சிருக்காரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்திய ஒரு பேட்டியில் வந்து கலந்துகிட்ட நடிகை கௌதமி கமல்ஹாசனை ஏன் பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கும், அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற கேள்விக்கு கடுப்பாக வந்து பதில் சொன்னார். ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, சமீபத்தில் நடிகர் கமல்ஹாசன் ஒரு பேட்டியில் வந்து பேசினபோது, முதல்ல நான் கௌதமியை பார்த்தபோது அவர் ஒரு கிளாமரான பெண் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இவருடைய அந்த பேச்சு சமீபத்தில் இணையத்தில் ட்ரெண்ட் ஆச்சு. தமிழ் திரையுலகில் 200-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகர் கமல்ஹாசன் தற்போது இயக்குனர் மணிரத்ன இயக்கத்தில் தக் லைஃப்பில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ 30 வருஷத்துக்கு அப்புறம் நடிகர் கமல்ஹாசனும் வந்து மணிரத்னும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இந்த படம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏகப்பட்ட சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ தன்னுடைய தனிப்பட்ட கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கலால் பல்வேறு விமர்சனத்துக்குள்ளானவர் கமல் அப்படின்றத மறக்கவே முடியாது. ஸோ தன்னுடைய 2 மனைவிகளையும் விவாகரத்து செஞ்சு கௌதமியோட கல்யாணமே பண்ணிக்காமல் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் கடைசியாக கௌதமியும் வந்து பிரிஞ்சிட்டாரு. ஸோ கமல் மீதான ஒரு குற்றச்சாட்டு ரொம்பவே வைக்கப்படுச்சு. இப்படியான சூழ்நிலையில் கௌதமி குறித்து கமல் வந்து பேசிய வீடியோ, அந்த கவர்ச்சியான நடிகையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த காட்சி தான் வைரலாச்சு. அவர் பேசின போது வந்து, காதலில் வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது, கௌதமி எனக்கு ஒரு துணைவியாக வருவார் அப்படின்னு நான் நினச்சது கூட கிடையாது. முதல்ல அவரை பார்க்கும்போது ஒரு கிளாமரான பெண் அப்படின்றதான் வந்து நினச்சேன். ஆனால் அவருடைய பழகும் போது அவருடைய சிந்தனை வந்து வடிவம் என்னை வந்து ரொம்பவே கவர்ந்துச்சு. ஸோ அதனை அவர் வெளிப்படையாக வந்து காட்டிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன நட்பாகவும் உறவாகவும் வந்து மாற்றினார். ஸோ வாழ்க்கை துணைவியாகவும் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு புறம் இருக்க, நடிகை கௌதமி கமல்ஹாசனை அப்படின்ற கேள்விக்கு அவர் சொன்னது, நான் என்னுடைய மகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக தான் கமல்ஹாசனை பிரிஞ்சேன் அப்படின்னு வந்து ஒரு லைனில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ந்து இதை பற்றிய கேள்வி எழுப்ப வேணாம் எனவும் வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. ஸோ இதனை தொடர்ந்து நடிகர் கமல்ஹாசன் தன்னுடைய மகளை வந்து என்ன செஞ்சார் என்று கமல்ஹாசனை விட்டு ஏன் பிரிஞ்சிங்க அப்படின்றது வந்து கௌதமி அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, பிரிஞ்சு போகிற அளவுக்கு தன்னுடைய பொண்ணோட பாதுகாப்புக்காக நான் இவரை விட்டு பிரிகிறேன் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை இல்லையா. ஸோ ஒன் லைனில் சொல்லி முடிச்சிட்டாலும் ஸோ அது ஒரு விவாத பொருளாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இன்னும் வந்து சிலர் விவாகரத்துக்கு கண்ணு மூக்கு காது வச்சு அதுக்கு உருட்டி பல்வேறு கதைகளை வந்து வெளியிடுவாங்க. ஸோ ஆனால் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு போகிறதுக்கான காரணமும் சொல்லிட்டு அவருடைய சட்டமன்ற தோல்விக்கு காரணமாக கௌதமி வந்து பிரச்சாரமே பண்ணார். ஸோ பிஜேபி, ஸோ அந்த அளவுக்கு ஒரு கோபத்தோடு நடிகை கௌதமி அரசியலில் கூட வந்து எதிராக நின்று போகிற அளவுக்கு அவருடைய மகளை வந்து என்னமோ பண்ணியிருக்காரு, அதுக்காக தான் வந்து என்னுடைய மகளுடைய பாதுகாப்புக்கு நான் அவரை விட்டு பிரிஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.